நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டியில மொத்தம் 16 கேள்வி கேட்போம். அந்த 16 கேள்விக்கும் சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு 100 ரூபாய் 2 ரூபாய் கொடுப்போம். 2 ரூபாய் கொடுப்போம் சொன்னவன எத்தனை பேர் கை தட்டானுங்க பாருங்க. இதுல இருந்தே தெரியுது இவனுங்கெல்லாம் 2 ரூபாய் டீ கூட வைக்கலாம வந்திருக்கானுங்கன்னு. ஓகே, இப்போ நம்ம கேமுக்கு போவோம். இன்னைக்கு என் கூட ஹாட் சீட்ல உட்காந்து 2 ரூபாய் அமுகின் போக போறது யாருன்னு பார்ப்போம். இதோ உங்களுக்கான கேள்வி. கொசு, மாடு, ஆடு, பசு, இந்த வார்த்தைகளை சரியாக வரிசைப்படுத்தி ஒரு வாக்கியமாக அமைக்க வேண்டும். Now your time starts. Stop it! ஆடு, மாடு, பசு, அது வரையில கரெக்ட். கொசு எப்படி வரும்? வேற ஒண்ணு தானே வரும். இப்ப செருப்பு வரும். பட்டனா முத்துறான்னா பட்டகச காமிச்சு நிக்கிறான் பாரு. திரும்பிடா, திரும்பி பட்டனா முத்துறா. Now your time starts. 2 ரூபாய் தாண்டா கொடுப்போம் சொல்லியும் பறக்கா வெட்டி பசங்க பட்டன் அழுத்திருக்கானுங்க. அதுல ஒருத்தன் முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்டு அழுத்திருக்கான். அவன் தான் பர்மால இருந்து வந்திருக்க மிஸ்டர் பருப்பு சட்டி. வாங்க மிஸ்டர் பருப்பு சட்டி, வாங்க வாங்க. வெல்கம் டு பருப்பு சட்டி. வாங்க வாங்க வாங்க, கைக்குறீங்க வாங்க. பார்த்து மெதுவா வாங்க. வா, இது என்ன தலையில சுனாம் படிக்கிற பிரஷ புடுங்கி தள்ள ஒட்டி சுத்துறீங்க? நோ, திஸ் இஸ் ஸ்டைல் ஆஃப் கலிபோர்னியா. வாவ், கலிபோர்னியா. கலிபோர்னியா எங்க இருக்கு? ஓ, கலிபோர்னியா தெரியாது. கலிபோர்னியா எங்க இருக்குனே தெரியாம கலிபோர்னியா கக்கா போனே. போ, போய் ஹாட் சீட்ல உட்காரு. கம் ஆன். என்ன சார் சீட் இப்படி சுடுது? டேய் பர்மா, நான் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், ஹாட் சீட்னு சொல்லியிருக்கேன்ல, அதான் கீழே அடுப்பு வச்சு நல்லா கனகனு பத்த வச்சிருக்கோம். 2 ரூபாய் வேணும்னா அதுல உட்காரு, இல்ல மூடின்னு வெளியே போ. அப்ப நான் எப்படி சார் உட்காருது? நீங்க பார், 2 ரூபாய் உனக்கு வேணுமா வேணாவா? வேணும் வேணும் சார். வேணும்னா மூடின்னு உட்காரா. பார்த்து உட்காரு, அடுப்பு உடச்சிட போற. ஓகே சொல்லுங்க மிஸ்டர் பர்மா பருப்பு செட்டி, இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த காசை என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னா, எனக்கு இருக்கிற எல்லா கடனையும் அடிச்சுட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏண்டா, 2 ரூபாய் கொடுத்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்ப, அப்போ 100 ரூபாய் கிடைச்சா நீ எத்தனை கல்யாணம் பண்ணுவ? இந்த மாதிரி நக்கலான பதிலாக சொன்னேன்னு வச்சுக்க, அடுப்பு கொஞ்சம் சூடு அதிகமாக வச்சிருவேன். ஓகே, இந்த ஆட்டத்தோட விதிமுறைகளை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த விளையாட்டில் மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட். நம்பர் 2, ஆடியன்ஸ். நம்பர் 3, 60-40. என்ன சார் 60-40 சொல்றீங்க? வழக்கமா 50-50 தானே கொடுப்பீங்க? நாங்களும் அப்படி தான் வச்சிருந்தோம். சில நாதாரிங்க 50-50 பிஸ்கட் தரோம்னு நினைச்சு டீ கிளாஸோட உள்ள வந்துடுறானுங்க. அதனால நாங்கள் உஷாரா 60-40 மாத்திட்டோம். ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் ரவுண்டுக்கு போகலாம். முதல் ரவுண்டுக்கு சோடா ஊத்திக்கலாம், ரெண்டாவது ரவுண்டுக்கு தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? ஏன்டா குட்டி சாத்தா, இங்க என்ன குஸ்ட் கூத்தாரத்தை நான் உன கூட்டு வந்தேன், கியூஸ் ப்ரோக்ராம் நடத்த கூட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி குரங்கு மாதிரிலாம் பதில் சொல்லியிருந்தா வாய் கோணிக்கும். ஒழுங்கா உட்காந்துருங்க. இப்போ உங்களுக்கான முதல் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுடைய கம்ப்யூட்டர். ஏய், அது என்ன பிட்டு படமா ஓடுது? அப்படி குஞ்சு கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற கீபோர்டெல்லாம் அடிச்சிருவேன். நிமிந்து உட்காரா. உங்களுக்கான முதல் கேள்வி, ரஜினிகாந்தின் பெயர் என்ன? ஏ, ரஜினிகாந்த். பி, விஜயகாந்த். சி, நளினிகாந்த். டி, ஸ்ரீகாந்த். மிஸ்டர் பருப்பு சட்டி, காது நோண்டதுனாலேயோ மூக்க நோண்டதுனாலேயோ ஒரு பிரோஜனமும் இல்லை, மண்டே நோண்டு. நல்லா யோசி சார். எல்லாம் காந்துன்னு இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். இதனால அவங்க பேர்லாம் மாத்திடலான்னு? ப்ளீஸ் நல்லா யோசிங்க. ஏதாச்சும் லைஃப் லைன் ட்ரை பண்றீங்களா சார்? என் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன் சார். ஓகே, ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட் யூஸ் பண்றீங்க, வெரி குட். ஃபோன்ல எந்த ஃப்ரெண்ட் கிட்ட பேச போறீங்க சார்? என் ஃப்ரெண்டு ரஜினிகாந்த் கிட்ட பேசிடுறேன் சார். ரஜினிகாந்த் யாரு? சந்திரமுகன் நடிச்சாரு அந்த ரஜினிகாந்த் கிட்டியா? டேய், இங்க இவ்வளவு கூட்டம் சுத்தி உட்காந்துருது,
கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ரஜினிகாந்த் உன் ஃப்ரெண்டுன்னு எப்படி பச்சையா புழுறான் பாரு. ஓகே ரெனியா, என்னுடைய கடமை, நான் லைன் போட்டு கொடுக்குறேன். லைன் போயிட்டு இருக்கே. ஹலோ. ஹலோ 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 சார், வணக்கம். நான் ஃபோன் பண்ணாக உமாபத்தில இருந்து நமிதா மச்சான் பேசுறேன். நமிதா மச்சானா? நமிதா எப்படி இருக்காங்க? ஓ சாரி சாரி சாரி, நீங்க நினைக்கிற மாதிரி நமிதாவோட மச்சா இல்ல, நமிதா பச்சான். அமிதா பச்சான் மாதிரி நான் நமிதா பச்சான். என்ன விஷயம் சார்? இங்க ஒரு பண்ணாடை, அதாவது ஒரு பண்ணி மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்களை ஃப்ரெண்டு தெரியும் சொல்லி ஃபோன் போட சொல்லியிருக்கு. அதுகிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும். கொஞ்சம்னா கொஞ்சம் நிறைய பேசுறேன் சார். ஆ, நிறைய பேசி பில் ஏற்றிட்டு போயிடுவேன். யார், உங்க அப்பா நான் வந்து பில்லு கட்டுவோம். டேய், இது பிசியோ இல்ல ப்ரோக்ராமு. இங்க பார், உனக்கு 30 செகண்ட் தான் டைமு, அதுக்குள்ள பேசி முடிச்சிடணும். ரஜினிகாந்த் சார், வர்மா பருப்பு சட்டி பேசுறேன். இங்க ரஜினிகாந்தின் பெயர் என்னன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏ ரஜினிகாந்த், பி விஜயகாந்த், சி நளினிகாந்த், டி ஸ்ரீகாந்த். இதுல ரஜினிகாந்தின் பெயர் என்ன சொல்லுங்க சார். கண்ணா, பேர் என்னங்கிறது முக்கியம் இல்ல, பேர் எடுக்கிறோமான்றதுதான் முக்கியம். இதுக்கு ஒரு குட்டி கதை இருக்கு. குட்டி கதையா? குட்டிக்கு 16 வயசு இருக்குமா? அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ, கண்ணு கண்டு காவல வந்துடும். சொல்லுத கேளு. அந்த குட்டி கதையில ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட ஒரே ஒரு கோமணம் தான் இருந்ததா. அந்த கோமணத்தையும் எலி கடிச்சிடுச்சு. ஓ நோ மிஸ்டர் பருப்பு சட்டி, உங்க டைம் முடிஞ்சு போச்சு. கோமணம் கட்டிட்டு இருக்கும் போது எலி கட்சிதா, இல்ல கோமணம் காய வைக்கும் போது எலி கட்சிதான்னு சொல்லாம போயிட்டாரு. கேளு, பதில் சொல்றான்னா என்னடா கேஆர் விஜயா மாதிரி நலிஞ்சு நலிஞ்சு பேசிட்டு இருக்க. டேய், அது சாமியார் கோமணம், அதை கடிச்சானா கீச்சானா கரெக்டா பதில சொல்றா. இங்கி பிங்கி பாங்கி பாதரி சேடாங்கி. ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். கான்ஃபிடென்ட். கான்ஃபிடென்ட். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்டு. கான்ஃபிடென்ட்னா என்ன தெரியாது, முடிக்கிறேன். ஓகே, அப்ப நான் லாக் பண்ணட்டுமா? சார், லாக் பண்ணிட்டு சாவிய பக்கத்து வீட்டுல குத்துட்டு போங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஏய், இங்க என்ன உங்க வீட்டு பாத்ரூமை பூட்டியா சாவி எடுக்கிறாங்க? பக்கத்து வீட்லயும் எதிர் வீட்லயும் கொடுத்துட்டு போறதுக்கு கம்ப்யூட்டர் லாக் பண்ண போறேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த பர்மா பருப்பு சட்டி ஏன்னு சொல்லியிருக்கான், ஏவ லாக் பண்ணுங்க. ஏய், ரஜினிகாந்த் இஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பருப்பு சட்டி. கரெக்ட் ஆன்சர். ஓகே, யூ காட் ஏ 5 பைசே, அதாவது 5 பைசா நீங்க கெழிச்சிட்டீங்க. உங்க மூஞ்சில இப்பவே ஒரு பணக்கார கலை வந்துருச்சு. வெரி குட், இதையே நீங்க அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. மிஸ்டர் பருப்பு சட்டி, இப்போ 10 பைசாக்கான அடுத்த கேள்வி உங்க வந்துருச்சு. கூட்ட நெரிசல்ல பொண்ணுங்களை இடிச்சா என்ன சொல்லி திட்டுவாங்க? ஏ எரும மாடு, பி அக்கா தங்கச்சோட போறக்கு இல்லையா, சி செருப்பு பிஞ்சிரும், டி புறம்போக்கு. புறம்போக்கு யாரடா புறம்போக்குன்னா எச்சகலன. பதில சொன்ன. ஓ, பதில சொன்னீங்களா? சாரி, அது நீ கொஞ்சம் சாஃப்டா சொல்லிருக்கலாம். ஓகே, ஆர் யூ கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம்டு. ஓகே, கான்ஃபிடென்ட்னா என்ன தெரியாது உங்களுக்கு. ஓகே, நான் லாக் பண்ணுறேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, மிஸ்டர் பருப்பு சட்டி டி போரம்போக்குன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ நான் லாக் பண்ணிட்டுமா? தாராளமாக லாக் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி, எப்படி டக்குன்னு இந்த பதில சொன்னீங்க? என்ன சார் நீங்க, நான் இன்னும் பஸ்ல போகாதால? சோ பஸ்ல ஏறி பொண்ணுங்களை இடிக்கிறதே உங்களுடைய முதல் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இடிச்சிட்டு வெறும் புறம்போக்குன்ற வார்த்தை மட்டும் தான் வாங்கியிருக்கியா, இல்ல அதுக்கு மேல எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணி செருப்பால கூட அடி வாங்கியிருக்கியா? நடந்து போன கல்யாணத்துக்கு ஏன் சார் முதல்ல அடிக்கிறீங்க? பதில சொல்லுங்க சார். ரொம்ப அவசரப்படுறீங்க, பணக்காரன் ஆகணும். ஓகே பாப்போம். போரம்போக்கு இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். கை கொடுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி. வெல் டன், ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ நீங்க யூ காட் ஏ 10 பைசே, அதாவது 10 காசு கழிச்சிருக்கீங்க.
இப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்கம் டாக்ஸ் ரேட் எல்லாம் வரும் வீட்டுக்கு, கணக்கு வழக்கெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பி ரெடி. வீர அச்சு அச்சு தான் தொப்ப ஊந்து போச்சு, வேணா பிராந்தி அடிப்போம். நானும் உங்களை தொண்டையிலேயே அடிப்போம். டேய், வந்ததுல நீ குடிய பத்தியே பேசி அப்படியே உஸ்பேத்தனா உன ஓசில குடி வாங்கி கொடுப்பேன், ஃபுல்லா குஸ்து போயிடலாம்னு பாக்குறியா? நீ ஏற்கனவே நிறைய பேர் அரைச்சு குடிப்பேன்ற விஷயங்களுக்கு தெரியும். மிஸ்டர் பருப்பு, உங்க பருப்பு இங்க வேவாது. ஓகே, இப்ப நம்ம கேள்வியை பார்ப்போம். இவற்றுள் எது கூட்டல் பெருக்கலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஏ கம்ப்யூட்டர், பி கால்குலேட்டர், சி வாய்ப்பாடு, டி தொடப்பக்கட்டை. என்ன மிஸ்டர் பருப்பு சட்டி ரொம்ப முழிக்கிறீங்க, தெரியலையா? ஆமா சார், சரியா தெரியல. அதனால எட்டி என் கம்ப்யூட்டரை பாக்குறியா? ஏன் அதை விட எழுந்து வந்து என் சீட்ல உட்காந்து பாரு. நான் வந்து அங்க உட்காந்துட்டா நீங்க எங்க உட்காருவீங்க? அடி செருப்பால ஒரு பேச்சு சொன்னா எழுந்து வந்து என் சீட்ல உட்காந்துருவியா? டேய், நல்லா யோசிச்சு நல்லா திங்க் பண்ணி சொல்லு. கேள்வி கூட்டல் பெருக்கலை பத்தி தான் கேட்டிருக்கீங்க, எனக்கு கழிக்கிறது தானே தெரியும். வயிற்ற பார்த்தாலே தெரியுது, ஒரு நாளைக்கு 9 தடவை சாப்பிட்டுட்டு 18 தடவை நீ கழிப்பேன்னு. ஆனா அந்த வேலை இங்க வச்சு கூடாது, இது டீசென்டான பிளேஸ், நல்லா யோசிங்க. இன்னொருத்தர் நான் உங்களுக்கு கொஸ்டின் சொல்றேன். இவற்றுள் எது கூட்டல் பெருக்கலுக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? ஏ கம்ப்யூட்டர், பி கால்குலேட்டர், சி வாய்ப்பாடு, டி தொடப்பக்கட்டை. டி தொடப்பக்கட்டை. கம்ப்யூட்டர் ஜி, இந்த தொடப்பக்கட்டை ஆன்சர் தொடப்பக்கட்டைன்னு சொல்லியிருக்கு. ஸோ டி தொடப்பக்கட்டையை லாக் பண்ணுங்க. டி தொடப்பக்கட்டை. Is a correct answer. Very good, Mr. Parpu Satti. Very good. இப்போ நீங்க 15 காசு ஜெயிச்சிருக்கீங்க. 3-5 காசு. நீங்க பெரிய பணக்காரனா ஆயிட்டே போறீங்க. உங்க உடம்புல அந்த திமிரு நக்கலு எல்லாம் தெரியுது. பணத்தை ரொம்ப பத்திரமா செலவு பண்ணும். ஓகேவா? இப்போ நீங்க இன்னும் பணக்காரனா ஆகணும். ஸோ 20 பைசே. 20 காசுக்கான கேள்வி போலாமா? போலாமா? எங்க போலாம்? கேலிக்கு போலாம். ஓகே. அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா இருக்குமா? ஏ இல்ல, பி யோசிக்க வேணா, சி திடீர்னு கேட்டா எப்படி, டி ஒரே குழப்பமா இருக்கு. தெரியாது சார். தெரியாதுன்ற ஆப்ஷன் எங்க இல்ல. இன்னொரு நல்லா நோட் பண்ணுங்க. அமாவாசை அன்னைக்கு வானத்துல நிலா இருக்குமா? ஏ இல்ல, பி யோசிக்க வேணா, சி திடீர்னு கேட்டா எப்படி, டி ஒரே குழப்பமா இருக்கு. திடீர்னு கேட்டா எப்படி சார்? சி திடீர்னு கேட்டா எப்படி, லாக் பண்ணிக்கிட்டுமா? ஐயோ குழப்பமா இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கு. ஓகே, டி சொல்லிக்கீங்க, டி ஆப்ஷன்ல லாக் பண்ணிக்கிட்டுமா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார், யோசிக்க வேணா. ஓகே, வெரி குட். பி யோசிக்க வேணா, அதை லாக் பண்ணிக்கிட்டுமா? இல்ல சார். ஓகே, இல்லன்னு சொல்லிக்கீங்க. அப்ப ஏ ஏ ஆப்ஷன் லாக் பண்ணிட்டுமா? அடா அது இல்ல சார். டேய், இப்படி வாய முடின்றா. சொன்னது 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இல்லைன்னா எப்படா? நான் லாக் பண்ணிக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி, பருப்பு சட்டி சொல்லியிருக்க ஏ இல்லை, ப்ளீஸ் லாக் பண்ணுங்க. ஏ இல்லை, கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பருப்பு சட்டி, கரெக்ட் ஆன்சர். இப்போ வட்டமா இருக்குமே 20 காசு, அதை நீங்க கெலிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு 20 காசுக்கான செக். திங்கக்கிழமைக்கு அடுத்தது என்ன வரும்? ஏ செவ்வாய், பி ஓட்டவாய், சி நாரவாய், டி காவாய். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. கேள்வியை நல்லா கவனமா இன்னொரு தடவை கேளுங்க. திங்கக்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும்? ஏ செவ்வாய், பி ஓட்டவாய், சி நாரவாய், டி காவாய். இதே கேள்வியை தான் ஐஏஎஸ் எக்ஸாம்ல கேட்டாங்க, ஆனா நான் சாய்ஸ்ல விட்டுட்டேன். எது இந்த கேள்வி நீ சாய்ஸ்ல விட்டுட்ட? அப்ப நீ மத்த கேள்வி என்ன எழுதி கீழ்ச்சிருப்புன்னு எங்களுக்கு தெரியாதா?
டேய் பல்ல காட்டாதடா, பல்ல காட்டாத, அடிச்சு சீப்பத பல்ல உடைச்சிருக்கேன். சாய்ஸ்ல விட்டானா சொல்லு, ஒழுங்கா ஆன்சர் சொல்லு. ஏ செவ்வாய் மிஸ்டர் பருப்பு சட்டி, நல்லா யோசிங்க. ஏன்னா நீங்க 5 பைசா 10 பைசா பிச்சைக்கார மாதிரி ஜெயிச்சிருந்தீங்க, இப்போ 4 நாக்கு போயிருக்கீங்க. 4 நாள் கேள்வி. உங்க வாய பத்தி கேட்கல, இருந்தாலும் ஓகே, நீங்க சொல்லிருக்கீங்க, நான் லாக் பண்ண போறேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த நாரவாய நாரவாயன் ஆன்சர் சொல்லியிருக்கான். ஸோ லாக் நாரவாய். கம்ப்யூட்டர் நக்கறீங்களா? சொல்லியிருக்காங்க. ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி சொல்லுங்க, எப்படி இந்த ஆன்சர் நீங்க சொன்னீங்க? திங்கக்கிழமை நைட்டு தூங்கி எழுந்தா எல்லார் வாயும் நாரு வாய் தானே? நோ, நீங்க திங்கக்கிழமை நைட்டு வாயில் ஆம்லெட்டை வச்சுருந்துட்டு காலையில் எழுந்து செவ்வாய்க்கிழமை மென்னு முழுங்குவீங்க, அதனால நாரோ. ஆனால் இதுக்காக எல்லாரும் வாயும் நாரவாயின்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் உங்களோட கான்ஃபிடென்ட் அதை நான் பாராட்டுறேன். கம்ப்யூட்டரில் பார்ப்போம். சி நாரவாய் இஸ் அ கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். கம்ப்யூட்டர் கூட உங்களுக்கு சாதகமாக தான் பதில் சொல்லுது. வெரி குட். இப்போ நீங்கள் 4 நாள் கழிச்சிருக்கிறீங்க. இப்போது ஊரில் இருக்கிற சில்ட்ர பசங்க லிஸ்ட்டில் உங்கள் பேரும் சேரப்போகுது. ஏன்னா நீங்கள் 4 நாக்கு சொந்தக்காரு. இப்போது உங்களுக்கான 30 காசுக்கான கேள்வியை உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பாருங்கள். 1 லிட்டர் கிருஷ்ணால் கேனில் எத்தனை லிட்டர் கிருஷ்ணால் பிடிக்கும்? ஏ 1.5 லிட்டர், பி 1 லிட்டர், சி 2 லிட்டர், டி 3 லிட்டர். சார் 1 லிட்டர் கேன் பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா? நீ கேக்குற கேன மாதிரி கேள்வி நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆன்சர் தெரிஞ்சா சொல்லு, இல்லைன்னா மூடி எழுந்து போ, என் உயிர வாங்காத. ஏ 1.5 லிட்டர். 1.5 லிட்டர் கான்பிடன்ட்? கான்பிடன்ட். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ஏ 1.5 லிட்டர் ப்ளீஸ் லாக். ஏ 1.5 லிட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் 30 காசு கழிச்சிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை மிஸ்டர் பருப்பு சட்டி, எப்படி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக 1.5 லிட்டர்னு சொன்னீங்க? ரேஷன் கார்டில் 1 லிட்டர் கிருஷ்ணாயில் காணி எடுத்துன்னு போய் கொடுத்தா 1 லிட்டர் கிருஷ்ணாயிலாக கொடுக்குறானுங்க. நொறாச்சு 1.5 லிட்டர் தானே கொடுக்குறானுங்கோ. பார்த்தீங்களா, பர்மாவில் இருக்கிற மிஸ்டர் பருப்பு சட்டி எவ்வளோ ஃபீலிங்கோடு சொல்கிறாருன்னு. இந்த ரேஷன் கார்டில் இருக்க சில கம்முநாட்டிங்க இந்த மாதிரி தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. சொல்லுங்க மிஸ்டர் பருப்பு சட்டி, நீங்களும் நிறைய தடவை ரேஷன்ல கியூல நின்று 1.5 லிட்டர் கிருஷ்ணால் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? நான் எங்க கியூல நிக்கிறேன், கிருஷ்ணால் ஊத்துறது நான் தானே. அண்ணா செருப்பாளர், என்னடா டேய் பர்மால கிருஷ்ணால் ஊத்துறவனா நீ? இன்னமும் 4 இந்தியன் ஆயில் பங்க் வச்சிருந்த மாதிரி பந்தா உட்காந்துருக்க. சரி சரி கேளு கேளு. டேய் கேக்குறேன்டா, இதோ 35 பைசாக்கான அடுத்த கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல. உங்கள் அப்பா கல்யாணம் பண்ண பொண்ணை நீங்கள் என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஏ அம்மா, பி அத்தை, சி நாத்தனார், டி கொழுந்தியா. என் கல்யாணத்துக்கு நான் போனேன், ஆனால் எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு நான் போலியே, போயிருந்தா என்ன பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் நீயும் உங்கள் அப்பனும் சேர்ந்து ஊரில் இருக்க எல்லா கல்யாணத்திலும் போய் சாப்பிட்டு மொழி வைக்காமல் வர்றது. உங்கள் அப்பா உன் கல்யாணத்தை கூப்பிடலன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஆன்சர் சொல்லிதான், ப்ளீஸ் நல்லா யோசிங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 30 காசு கழிச்சிருக்கீங்க. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொன்னால் 35 காசு கழிச்சிருவீங்க. ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 காசு அம்பேல் வெறும் 5 பைசா தான் கிடைக்கும். அந்த 5 பைசாவை நாங்கள் டேக்ஸில் போட்டு ஒன்றுமே கொடுக்காம பவு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம்.